ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா வைரஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நான் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வைரஸோட எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வர வைக்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இதை இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எப்பையிலிருந்து இருக்குது, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மோட முன்னோர்கள் கண்டறியப்பட்ட ஒரு உண்மையான வைரஸ் தான் இது. பட் ஆனால் அதோட தாக்குதல் அதிகமாக இல்லாத காரணத்தினால, இதோட வீரியம் வந்துட்டு அதிகமாக இல்லாதனால யாருக்கும் அதை பற்றி தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், 2019 எண்டில் வந்து சைனாவில் பாம்பு வந்து ஒரு வௌவாலை சாப்பிட்ருக்கு. அந்த வௌவாலுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் அந்த பாம்பு கொட்டி அந்த பாம்பை சாப்பிடப்பட்ட அந்த சைனாக்காரருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அது இப்போ ஜான்வரி மந்த் நம்ம 2020 தான் தெரிய வந்திருக்கு. இந்த தாக்குதல் ரொம்ப சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கேரளா வரையும் வந்திருக்கு. கேரளாவில் ஒரு திருச்சூர் மாணவிக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. சைனாலேருந்து வர வைக்கப்பட்ட திருச்சூர் மாணவிக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. அது கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில், நம்ம திருச்சியில் ஒருத்தரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரோனா வைரஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. காட்ஸ் கிரேஸ் அவங்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபீவர், ஹை ஃபீவர் வரும். அடுத்து நமக்கு ரன்னிங் நோஸ் ஆகும். நமக்கு வந்துட்டு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ரன்னிங் நோஸ் ஆக ஆரம்பிக்கும், இருமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு மூச்சு விடுறதில் ரொம்ப சிரமப்படுவோம். அதாவது கரெக்டாக 4வது நாளே நமக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட ஆரம்பிச்சிருவோம், காய்ச்சல் வர 4வது நாள்லேருந்து. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமாக தான். இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வைரஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த காஃப், அந்த எச்சிலோ இல்லை அந்த அவங்க மூச்சு விடுற காற்றை நம்ம சுவாசிச்சா கூட நமக்கு அந்த வைரஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் அவங்கள நம்ம தொடுறது, கை கொடுத்து நம்ம வந்துட்டு ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம வச்சுக்க வேண்டாம். ஸோ இதோட முக்கியமான சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், நெஞ்சில் லேசான வலி இருக்கும், முக்கியமாக நிமோனியா. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நமக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வரல. பட் ஆனால் பூனே மட்டும் இந்த வைரஸை கண்டறியப்படுறதுக்கான ஒரு லேப் இருக்கே தவிர இன்னொரு ட்ரீட்மெண்ட் வரல நம்ம ஊரில். நம்ம நாட்டிலே இன்னும் வர சிலருக்கு தொண்டு வலி வரும், தலைவலி வரும், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நார்மலாக காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப 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 பெட்டர். அது மட்டும் இல்லை, இஃப் சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களாகட்டும் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த வைரஸ் நீங்கள் வந்துட்டு 2வது நாள்லேருந்து 14 நாள் கழித்து தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் இந்த என்ன வைரஸ் அப்படின்றத அவங்க கண்டறிய முடியும். ஸோ இதுக்கான சிம்டம்ஸ்லாம் இது தான். ஸோ இந்த சிம்டம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றத யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது குழந்தைங்கள. ஸோ ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அண்ட் இது வந்துட்டு ஏர் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிறனால அவங்கள வந்துட்டு தனிமைப்படுத்தணும். இந்த வைரஸ் யாருக்கு வந்திருக்கோ அவங்களை தனிமைப்படுத்தணும். ஸோ இதை வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கும் எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு நம்மளோட வேண்டுகோள். இது வரைக்கும் கேரளா வரைக்கும் எஃபெக்ட் ஆனது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தோட வேண்டுதலாக இருக்குது. கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு அதை நிறைவேற்றுவார். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதே தவிர நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், இதிலேருந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளை வந்துட்டு, அதாவது கைகளை டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு சோப் போட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட மூக்கில் வந்து மாஸ்க் வந்துட்டு எப்போதுமே நம்ம வாயிலையும் மூக்கிலையும் கட்டிகிட்டே இருக்கணும். அது வந்துட்டு கூச்சம் படாதீங்க, வெளியில் போகிற போது ஐயோ ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அழகாகட்டும் இல்லை வந்துட்டு வெளியில் வேறு யாராவது ஏதாவது நினைக்கிறாங்க அப்படின்றதாகட்டும் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். அதனால் நீங்கள் எப்போவுமே மாஸ்க் வந்துட்டு வேர் பண்ணிகிட்டே இருங்க.
இஃப் சப்போஸ் உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹியூமன்ஸை விட அனிமல்ஸ்க்கு வந்துட்டு சட்டுன்னு பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் இது. அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஈஸியாக பரவிடும். அதனால் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கறியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான்வெஜ்ஜை வந்துட்டு இந்த வைரஸோட தாக்குதல் குறையிற வரைக்குமாவது நான்வெஜ்ஜை சாப்பிட்றத நம்ம எல்லாருமே வந்துட்டு குறைச்சிக்கணும், ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அனிமல்ஸ்க்கு தான் அதிகமாக இந்த வைரஸ் பரவிட்டுருக்கு. அந்த வைரஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு பரவுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக பரவிடும். தயவு செஞ்சு நம்ம நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முடிஞ்சவரையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன, நம்ம எப்படி கொரோனா வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு நாம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் யாருமே இதுவரைக்கும் கொடுக்கல அண்ட் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்றது என்னை பொறுத்தவரை 99% வந்துட்டு ட்ரூ ஆனது. ஏன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா சைனாவில் 10,000 பேருக்கு மேலே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்ன வரைக்கும் இல்லாமல் குறைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் தந்து எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன மெசேஜ் தான் இது. ஸோ ஒரு இது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இது வந்துட்டு க்யூர் பண்ணும் அப்படின்னு நான் ஷோரிட்டி கொடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பல் பூண்டை நல்லா சாப் பண்ணிவிட்டு அது கூட 7 கப் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது லேசாக கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது அது எல்லாத்தையும் நம்ம நல்லா சாப்பிடணும். அந்த பூண்டு தண்ணி எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ இது ஓவர் நைட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இது எந்தளவுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது நல்லது தானே. அதுக்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் சி நிறைய உள்ள கொடுக்காப்புளி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆரஞ்சு பழத்துலலாம் நிறைய விட்டமின் சி இருக்குது. பட் அதிலெல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு சத்து வந்துட்டு கொடுக்காப்புளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி இதில் வந்துட்டு விட்டமின் சி இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளோட அல்சர் முதற்கொண்டு இதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, 99% இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, இது வந்துட்டு நிமோனியானால தான் அதிகமாக இந்த வைரஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகிட்டு வருது. ஸோ அந்த நிமோனியான்ற ப்ராப்ளம் எதனாலனா அந்த லிவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த லிவரை வந்துட்டு சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா நமக்கு இந்த கொடுக்காப்பள்ளி முக்கியமாக வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இது எங்கே கிடைச்சாலும், இது வந்துட்டு சீசன் டைம் தான், நமக்கு கொடுக்காப்புளி கிடைக்கக்கூடிய சீசன் தான் இது. ஸோ எங்கே கிடைச்சாலும் வந்துட்டு கொடுக்காப்புளி விடாதீங்க, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இதுவும் ஒரு மெடிஷனல் அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர இது மட்டுமே நம்மளை ட்ரீட் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் சொல்லலை. இது ஒரு ப்ரிவென்ஷன் தான். ஸோ வந்துட்டு முடிஞ்சவரை எங்கே கொடுக்காப்புளி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டெய்லி இதை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இது வரைக்கும் நமக்கு கொரோனா வைரஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் சொல்லாத ஒரு விஷயம், எல்லோரும் எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமி நாசிகள் எல்லாமே வெளியேறதுக்கான ஒரே மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணியை நல்லா சுட வச்சு நிறைய தண்ணி குடிங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். அதுவும் இந்த காய்ச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாட்டர், நிறைய பாயில்டு வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்குமே வந்துட்டு இது எஃபெக்ட் ஆகக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்றத என்னோட வேண்டுதல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்துட்டு நடக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. ஓகே, பாப்போம், பாய்.